லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ இந்த வீடியோவை வச்சு தானே என்ன மிரட்டிக்கிட்டு இருந்த? இப்போ வீடியோவே போச்சு, என்ன பண்ண போற? இனி நான் உன் குடும்பத்துக்கு திருட்டு பட்டம் கட்ட போறத யாராலையும் தடுக்க முடியாது. என் கூகுள் டிரைவ், என் தங்கச்சியோட சிஸ்டம், அது இதுன்னு நிறைய இடத்துல அந்த வீடியோ ரொம்ப சேஃபா இருக்கு. இனி உன்னால மட்டும் இல்ல, வேற யாராலையுமே அந்த வீடியோவை டெலிட் பண்ணவே முடியாது. நீ கேக்க கேக்க நான் காப்பீஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சோ வீடியோவை அழிச்சு எப்படியெல்லாம் தப்பிக்கணும்னு நினைக்கிற உன்னோட கிரிமினல் புத்தியெல்லாம் விட்டுட்டு என் காலில் விழுந்த மன்னிப்பு கேளு. நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இத பாரு, மன்னிப்புல என்னால கேட்க முடியாது. ஓ, இன்னும் உன் திமிர் அடங்கலல்ல? இப்பவே அந்த வீடியோவை எல்லாரும் முன்னாடியும் போட்டு காட்டி உன் திமிர நான் அடக்குறேன்டி. வெளியில காட்டாத, என் மானமே போயிடும். அப்புறம் நான் வெளியே தலை கட்டவே முடியாது. சொன்ன கேளு மகா, பிளீஸ் மகா, என்னை விட்டுடு மகா. இதே மாதிரி தானே நானும் என் குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு தப்பு கூட பண்ணாம உன்கிட்ட நான் கெஞ்சினேன். அப்போ நீ ஒத்துக்கிட்டியா என்ன? உனக்கு உன் மான மரியாதை முக்கியம், எனக்கு என் குடும்பத்தோட மான மரியாதை முக்கியம். சாரி மகா. மகா வேண்டாம் மகா, பிளீஸ் மகா. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், ஆனா வீடியோ மட்டும் வெளியில காமிச்சிடாத. சோ நான் என்ன சொன்னாலும் நீ செய்வ, அப்படிதானே? அப்போ நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. என்னமா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க? டைம் ஆயிட்டே இருக்கு. வெளியே எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, 5 நிமிஷம் தான் டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் காலில் விழுந்தானா டப்புன்னு வெளியே போயிடலாம். எப்படியோ நீ என் கிட்ட சாரி கேட்க போறது இல்ல. நான் அந்த வீடியோவை எல்லாருக்கும் காட்டிடுறேன், சரியா? மகா நில்லு. என்ன? சரி ஓகே, நான் செய்யறேன்.
தப்பு பண்ண உனக்கே என் கால விழுந்து மன்னிப்பு கேட்க உன் தன்மானம் தடுத்து உனக்கு வலிக்குதுல்ல? தப்பே பண்ணாதனா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டனே, அப்போ எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஏன் வலிய உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை ஏன் காலில் நான் விழ சொன்னேன். மற்றபடி ஒருத்தரை காலில் விழ வச்சு ரசிக்கிற அளவுக்கு எல்லாம் நான் ஒன்றும் சேடிஸ்ட் இல்லை. பயப்படாத, உன்னை நான் வெளியே யார்கிட்டயோ மாட்டியெல்லாம் விட மாட்டேன். நீ வேணா உங்க குடும்பத்தை வேறையா எங்க குடும்பத்தை வேறையா பார்க்கலாம், ஆனா நான் அப்படி பார்க்கல. பெரியமாவ என் அம்மாவாவும் சரவணன் அண்ணாவ என் கூட பிறந்த அண்ணனாவும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ நகைய திருடின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா அது உனக்கு மட்டும் அவமானம் இல்லை, நம்ம மொத்த குடும்பத்துக்கே அவமானம். நீ பண்ண தப்புக்கு அவங்க எதுக்கடி அவமானப்படணும்? நல்ல வயித்துல பிறந்து உனக்கு மட்டும் ஏண்டி இப்படி ஒரு புத்தி? இதோட உன் புத்திய நீ மாத்திக்க. இத பார், எல்லா நேரத்திலயும் என்ன மாதிரி ஒருத்தி உன்னை மன்னிச்சு விட்டுட்டே இருக்க மாட்டா. வெளியே போய் என்ன பேசணும், இந்த பிரச்சனைய எப்படி பேசி சமாளிக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். போ. போறதுக்கு முன்னாடி அந்த போன் எடு. தனியா கூட்டு போய் என்ன சொன்னாங்க? நகை எடுத்தது ஒத்துக்கிட்டாங்களா? நகையை திருடினது இவங்க தானே? இல்ல சார். என்னம்மா சொல்ற? ஆமா சார், நெக்லஸ் எங்க சித்தி குடும்பம் எடுத்து வைக்கல. இவ்வளவு நேரம் இவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, இப்ப இல்லன்றீங்க, என்னமா அது குழப்பம்? பாத்தியா அபி, சாரே குழம்புறாரு. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொன்னாதானே அவருக்கும் புரியும். அபி சொல்லு, கேக்குறாருல்ல. சார், நகை காணாம போனதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க எல்லாரும் நிரபராதீங்க. அபி, அப்ப நகை எங்க? நகையை திருடினது யாரு சொல்லுமா? காணாம போன நகை எங்க? அது யாருகிட்ட இருக்கு? அது என்கிட்ட தான் சார் இருக்கு. நகை உங்ககிட்ட இருக்கா? அப்புறம் ஏன் இவங்க திருடினாங்கன்னு சொன்னீங்க? அது நேத்து நைட்டே மகா என்கிட்ட நகையை கொடுத்துட்டா. கல்யாண பிசியில நான் வாங்கினதையே மறந்துட்டேன்.
என்னமா அது? அந்த நகையை நீ வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க மேல பழிய போடுற? வாங்கினது எப்படி மறந்து போகும்? பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை வாங்கி வச்சுட்டு மறந்து போச்சுன்னு ஈஸியா சொல்ற? அசிங்கப்பட்டிருப்பாங்க. சார், நான் தெரியாம பண்ணிட்டேன். சாரி சார். உன் சாரி கொண்டு போய் குப்பையில போடுமா? சின்ன பொண்ணுன்னு பாக்குறேன், இல்லனா செவிலியா அப்பிருப்பேன். உன் பேச்ச கேட்டு வந்தோம் பாரு, எங்களை சொல்லணும். கான்ஸ்டபிள்ஸ் கிளம்புங்க. நான் அப்பவே நினைச்சேன் நகையெல்லாம் காணாம போயிருக்காது. இதுல நடுவுல ஏதோ குழப்பு நடந்திருக்கு. சரி சரி, விடுங்க, நம்ம அடுத்த வேலை என்னன்னு பார்ப்போம். அது எப்படி பெரியப்பா? போலீஸ் வந்து விசாரிச்சு நாங்க குற்றவாளி இல்லைன்னு நாங்களே நிரூபிச்சதுக்கு அப்புறம் உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது? இதே வார்த்தைய உங்க பொண்ணு அபி எங்க மேல பழி சொல்லி திருட்டு பட்டம் கட்டும் போது சொல்லிருந்தா அப்ப நாங்க நம்பிருப்போம். ஆனா இப்ப வந்து சொல்றீங்களே பெரியப்பா. உங்க பொண்ணுதான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இப்படி ஒரு வார்த்தைய சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? உங்க பொண்ண யாரும் திட்டிட கூடாதுங்கிறதுக்காக சமாளிக்க சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு இப்போ அபி பண்ணதை விட உங்க எல்லாரும் மேலயும் தான் கோபமா இருக்கு பெரியப்பா. நீங்க எல்லாரும் முதலேயே அபி கிட்ட விசாரிச்சிருந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நாங்களும் இப்படி அவமானப்பட்டு நின்னு இருக்க மாட்டோம். ஆனா நீங்க யாருமே அதை செய்ய விரும்பவே இல்லைல்ல. அப்படின்னா உங்க எல்லாரோட மனசுலயும் நாங்க தான் இந்த நகையை எடுத்து வச்சிருப்போம்னு நம்பிட்டதா தானே அர்த்தம்? அபி எங்களை அசிங்கமா பேசினதை விட நீங்க எல்லாம் பேசாம அமைதியா இருந்தீங்கல்ல, அந்த வழிதான் இப்ப எனக்கு அதிகமாவே இருக்கு பெரியப்பா. என்னடி இப்படி பேசுற? இல்ல பெரியமா, நீங்க நகைய நம்பிக்கையா கொடுத்தீங்க. ஆனா நகை காணாம போனதும் அந்த நம்பிக்கையும் சேர்ந்துல காணாம போச்சு பெரியமா. அது எப்படி? ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு என்ன வாய்க்கு வாய் சொல்லுவீங்கல்ல. உங்க பொண்ணுக்கு ஒரு பழி வந்தா இப்படிதான் எதுவுமே பேசாம அமைதியாவே இருப்பீங்களா பெரியமா? மகா, என்ன வார்த்தையால கொல்லாதடி. ஆல்ரெடி நாங்க செத்துட்டோம் பெரியமா. என்ன உலகம்டா இது! காசு பணம் இல்லாதவங்க கிட்ட நேர்மையும் இருக்காதுன்னு உங்க மனசுல எல்லாம் ஆழமா பதிஞ்சிருக்கல்ல. உங்களை எல்லாம் நான் இவ்வளவு நாளா என் அம்மா அப்பாவுக்கு ஈக்குவலா நினைச்சு பழகிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியமா. ஹம்
எல்லாமே பணம் தாமா. இந்த பந்தம் பாசம் எல்லாமே சும்மாமா. பணம் இல்லாதது ஒரு குறை இல்லைன்னு நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள எடை போடுறது நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுதாம்மா. இதுவே நாம பணக்காரங்களா இருந்தாலும் உண்மையாவே நாம நகைய திருடி இருந்தா கூட நகை தானே பரவாயில்ல விடுன்னு சொல்லி விட்டுருப்பாங்கல்ல. நீ அழாதம்மா. எந்த தப்பும் பண்ணாத நம்மள நோகடிச்சதுக்கு இதோ இவங்க தாம்மா அழணும். நீ என்ன கில்டி ஆகுற? உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மனசளவுல நீங்களும் நாங்களும் ஒண்ணுதான். ஆனா பணத்தளவுலதான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு இல்லையே. யார் என்ன பண்ண முடியும்? நீ கல்யாணமான புது மாப்பிள, மனசுல கண்டதையும் போட்டு குழப்பிக்காத, சந்தோஷமா இருண்ணா. அண்ணி, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, அவரை நல்லபடியா பாத்துக்கோங்க. எங்க கையில காசு இருந்திருந்தா எங்க அண்ணன் ஒய்ஃப்க்கு நாங்களே நகை செஞ்சு போட்டிருப்போம். ஆனா எங்க நேரம், உங்க கழுத்துக்கு வர நகைய நாங்க திருடிட்டோன்னு பழி போட்டுட்டாங்க. பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட் அண்ணி. பொண்ணுங்களை கண்டாவே பிடிக்காதுன்னு சொன்னீங்க, அதுக்காக பிடிக்காத பொண்ண ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு துணிவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நான் தெரியாமலோ இல்ல விளையாட்டுக்கோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு உன்னை பழி வாங்கியே தீருவேன்னு சவால் விட்டீங்க. சொன்ன மாதிரியே பழி வாங்கிட்டீங்கல்ல. நான் பண்ணதுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துருக்கலாம், ஆனா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம இத்தனை பேர் முன்னாடி எனக்கு திருடின்னு பட்டம் கொடுத்தீங்க பாருங்க, அதுவும் செய்யாத தப்புக்கு. இந்த தண்டனைய என்னால மறக்கவே முடியாது. கொஞ்சம் காசு பணம் இல்லனா ஈஸியா திருடி பட்டம் கட்டிடுவீங்கல்ல. ஏய் நிறுத்து, விட்டா ஓவரா பேசிட்டே போற. எனக்கு என் கண்ணுல என்ன பட்டுச்சோ அதுதான் என்னால பேச முடியும். நான் பாக்குறப்போ நீ நகை எடுத்த, அதனாலதான் திட்டின. நீ நகை எடுத்தியா இல்லையான்றத நீ தான் நிரூபிக்கணும். அதான் நிரூபிச்சிட்டல, ஹாப்பியா இரு. அதுக்காக என்ன என் குறை சொல்ற? இப்ப கூட எங்களோட வலி உங்களுக்கு புரியல இல்ல? நீங்கெல்லாம் மனுஷனே இல்ல. மா நீ வாமா, நம்ம கிளம்பலாம் வா. ஏய் ஜோதி, எங்கடி போற? ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, எதையும் மனசுல வச்சுக்காத. நான் எதையுமே மனசுல வச்சுக்கலக்கா. நீ அக்காங்கிறத, நம்ம ஒரே வயித்துல பிறந்தோங்கிறத, ஒரே ரத்தங்கிறத எதையுமே மனசுல வச்சுக்கல. எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். ஏய் ஜோதி, அபி என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா என் தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணுங்களும் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. நீ எப்படி சந்தேகப்படலான்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லுவேன்னு நான் கடைசி வரைக்கும் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீ அத சொல்லவே இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? தங்கச்சிக்கு காசு கஷ்டம், நகை எடுத்துட்டான்னு நீயும் நினைச்சிட்டல்ல. அதுவும் தப்பு இல்ல, என்னோட தப்பு. என்னதான் கூட பிறந்தவளா இருந்தாலும் வச்சிருக்க காசு பொறுத்துதானே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். எனக்கு உன்கிட்ட கிடைச்ச மரியாதையே போதும். ஜென்மத்துக்கு நான் மறக்க மாட்டேன். இங்க இருக்க எனக்கு உடம்பு கூசுது, நான் வரேன். ஜோதி இல்லடி, இது உடைஞ்சது, இனி ஒட்டாது.